வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்கிருக்க வினாத்தால் வடமராட்சி வலயக் கல்விகளத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2 தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2 12 வினாவாக வந்த முக்கோணம் தொடர்பான வினாவை, நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கூடா. கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு, நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். கட்டாயம் உடனுக்குடன் திருத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம். தரம் 10-11 வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும், இணைந்து கொண்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும், கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அது ஜூம் வகுப்புலையும் கலந்துரையாடல் மெத்தடில் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் அது தொடர்பான விவரத்தை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம். 12 கேள்வி பொதுவாக கேத்திர கணித கேள்வி என்று எடுத்தமெண்டா, எங்களுக்கு பகுதி 2 கேத்திர கணித கேள்வி வரும். அதில் 1 ஃபைனல் எக்ஸாம் இந்த மெதடில் சொல்கிறேன். அதில் 1 வந்து வட்டம் தொடர்பான கேத்திர கணித நிறுவல் வினாவாக இருக்கும், அடுத்தது வினைகரம் முக்கோணம் தொடர்பான கேத்திர கணித வினாவாக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்னும் தரம் 10 வட்டம் தொடர்பான எந்த ஒரு தேற்றமும் படிக்கலை. அப்போ வந்திருக்கலாமோ ஒன்று கேட்டால், இது முக்கோணம் தொடர்பான நிறுவல் கேள்வி தான் வந்திருக்கு. சும்மா வட்டத்தில் அந்த கேள்வி வந்திருக்கு, அது வட்டம் தொடர்பான இடம்ன்றது கூறும் வட்டத்தில் வந்திருக்கொழிய, இது முக்கோணம் தொடர்பான நிறுவல் வினா தான். இருசம பக்க முக்கோண தேற்றத்தினை எழுதுக, அவ்வளவுதான். 12 கேள்வியில் ரோமன் லக்கம் 1 இருசம பக்க முக்கோண தேற்றம். இருசம பக்க முக்கோணத்தில் இருசம பக்க முக்கோண தேற்றம்ன்றது ரெண்டு பக்கம் சமனாக இருக்குன்றதை வச்சு கொண்டு தான் துவங்குது. ஸோ அது இந்த மறுதலையே சொல்கிறேன், ரெண்டு பக்கம் சமனாக இருந்தா அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இதுதான் இருசம பக்க முக்கோணத்திலேயே மெயின் தேற்றம். இதை விட நிறைய கிளை தேற்றங்கள் இருக்குது. ரெண்டு பக்கங்கள் சந்திக்கிற உச்சியிலேருந்து எதிர்ப்பக்கத்துக்கு வரைகிற செங்குத்து, 3 பக்கத்தை இருசம கூறுடும், இல்லைன்னா முக்கோணம் ஒருங்கி சேவுக்களாலையும் வரலாம். ஆனால் மெயின் தேற்றம் இருசம பக்க முக்கோணத்தில் முக்கோணி 1 2 பக்கங்களின் நீளங்கள் சமனாக காணப்படின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமனாக காணப்படும். இது கேட்ட மாதிரி நீங்கள் எந்த வசனமும் கொடுத்துக்கொள்ளலாம். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பருமனில் சமன், அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான லைனில் இருக்கணும், அவ்வளோந்தான். அது சரியாக இருந்தால் தேற்றத்தை நிறுவ சொல்லியெல்லாம் வரையில் இப்போ அது வர வருது, இதை நிறுவ சொல்லி வருது. நிறுவுறதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குமெண்டா, நீங்கள் இதில் ஒரு அமைப்பு கீற வேண்டியிருக்கும், ஒரு செங்குத்தொண்டை கீறி. ஒரு நிறுவல்ன்றது தரவு நிறுவ வேண்டியது அதெல்லாம் போட்டு வரணும். ஒரு செங்குத்தொண்டோ இல்லை நடுப்புள்ளியை இணைக்கிற கோடோ பலவிதமாக போட்டு முக்கோணத்தை ஒருங்கி செய்ய வச்சு முக்கோணம் ஒருங்கி செய்வுக்குலேருந்து கொண்டு போக வேண்டி இருக்கும். ஆனால் இங்கே அதை கேட்கல, தேற்றத்தை சொல்லுவோம். ஏன்னா அந்த தேற்றம் அங்கால 2 கேள்விக்கு பயன்பட போகுது, அதுதான் அது இந்த அர்த்தம். ரைட், ரோமன் லக்கன் 2 என்னென்னா, மேலே ஒரு வட்டம் தந்துட்டு முக்கோணி ஏஓபிஏபிஓ இதை பற்றி சொல்லியிருக்கு. மேலே கொஞ்சம் தரவு இருக்கிறேன், நான் வாசிக்க மறந்துட்டேன். பி கேள்வி, ஓவை மையமாக உடைய வட்டத்தில், மையம் ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏக்கம பிக்கம சி ஆகியன வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகள் ஆகும். ஸோ இவ வட்டத்துக்கு மீது இருக்கு. ஏஓசி ஒரு நேர்கோடு ஆகும். விட்டம் விட்டம் தொடர்பான தேட்டம் எல்லாம் பின்னுக்கு வருது, நேர்கோடு ஆகும். இதில் பிரச்சனை என்னண்டா, தேட்டமில் வட்டம் தொடர்பான தேட்டம் படித்த பிள்ளைக்கு இந்த கேள்வி வேறு மாதிரி யோசிக்க வரும். இது படிக்காத பிள்ளைக்கான கேள்வியா. பி பகுதி, முக்கோணி ஏஓபி இருசம முக்கோணி ஆவதற்கு காரணம் என்ன? வட்டம் தொடர்பான வட்டம் என்றால் என்ன? ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைகின்ற புள்ளிகளின் ஒழுக்கு. ஸோ மையத்திலிருந்து பரிதியில் உள்ள எல்லா புள்ளிகளும் நீளத்தில் சமன். ஏஓவும் சமனாக இருக்கும், ஓபியும் சமனாக இருக்கும், ஓசியும் சமனாக இருக்கும். இந்த முக்கோணத்தில் 2 பக்கம் சமனாக இருக்குது, ஆகவே அது எங்களுக்கு இருசம பக்க முக்கோணமாக இருக்க போதும், அதுதான் அது இந்த விளக்கம். ஆனால் இப்போ கேள்வி இந்த விளக்கத்தின்படி நான் பி பகுதிக்குள்ளே ரோமல்லக்கம் ஒன்றை செய்யும்போது காரணம் என்றைக்கு சரியாக நியாயமாக சொல்லணும். எங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம், ஓஏயும் ஓபியும் ஏன் சமன் என்றதை சொல்லணும். ஓஏ சமன் ஓபி ஏன்? வட்டத்தின்
ஆறைகள், வட்டத்தின் ஆறைகள் நீளத்தில் சமன். அதனாடித்தான் ஆகவே முக்கோணி ஓஏபி, இல்லை அவர் சொன்ன மாதிரி ஏஓபி அது ஏபிஓ இல்லை ஓஏபி தான் சொல்லியிருக்கான். முக்கோணி ஓ இல்லை மேலே பேர் சொல்லியிருக்கே ஏபிஓ, எப்படி சொன்னாலும் சரியா, முக்கோணி ஓஏபி ஓர் இருசம பக்க முக்கோணி ஆகும். பக்கங்கள் நீளத்தில் சமனாக இருக்கிறதால நேரடியாக சொன்னாடி நாங்கள் அதுக்கு ரீசன் பண்ணல, நிறுவ கேத்திர கணிதத்துக்குள்ளால் கொண்டு வரல, நார்மலாகவே பக்கம் சமனாக இருக்குது, அதனாடி நீங்கள் வேணுமெண்டா போடலாம். இரண்டு பக்கங்கள், இரு பக்கங்கள் நீளத்தில் சமனாக காணப்படுவதால். இங்கே எதிர்பார்க்கப்பட்டது ஆறைகள் சமன், அதைத்தான் ஏனென்றது மட்டும்தான் எதிர்பார்க்கப்பட்டது. ரோமன் லக்கன் ரெண்டு, ரோமன் லக்கன் ரெண்டு என்னென்னு பார்ப்போம். இந்த ஒரு கோணத்தை எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கொள்ளலாம், நான் படத்தை பயன்படுத்துகிற உண்மையாக படம் ஒன்றை கீறி செய்கிறது பொருத்தமாக இருக்கும். ஏனெண்டா ஒருவேளை நீங்கள் பிளவிட்டால் கூட நாங்களும் கீறுவோமா, ஒருவேளை நாங்கள் இங்கால பிளவிட்டால் கூட படம் கீறினதுக்காக அந்த படத்தில் செஞ்சதுக்காக கூட புள்ளி வரும். இதில் ஒரு கோடு விட்டம், அந்த விட்டம்ன்றதை மறைமுகமாக ஒரு நேர்கோடு மையத்தினூடாக போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதுதான் அந்த படம் ஏபிசி, இது மையமோ. இப்போ நாங்கள் இந்த ரெண்டு பக்கம் இல்லை மூன்று பக்கம் செமன் குறிச்சிட்டோம். இப்போ இந்த கோணத்தில் ஒன்றை எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எந்த கோணம், ஏ கோணம், ஓஏபி கோணம் எக்ஸாம், ஓஏபி கோணம். இந்த கோணம் எக்ஸ்டெண்டா எனக்கு என்ன மண்டு கட டக்கண்டு எக்ஸ்டெண்டு தெரியும், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அடிப்படையில் இந்த கோணமும் எக்ஸ். இப்போ அதைத்தான் கேள்விடுதோ இல்லை எதை கேள்விடுதோ தெரியல. எனின் பிஓசி கோணத்தை கேள்விடுது, எங்கடா இருக்கு பிஓசி, இந்த கோணத்தை கேள்விடுது. இந்த கோணம் யார், இந்த கோணம் வட்டம் தொடர்பான கணக்கில் பார்த்தா பியிலேருந்தும் சியிலேருந்தும் மையத்தில் எதிரமைத்த கோணம்னு சொல்லுவோம், இப்போ நாங்கள் அதை படிக்கல. ஸோ இந்த கோணம் இந்த முக்கோணத்துக்கு புறக்கோணம், புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு செமன், இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ், ஆகவே இது வந்து ட்ரெண்ட் எக்ஸ் என்று வரப்போகுது. இதை காரணத்தோடு சொல்லுவோம், அதுதான் கேள்வி. ஸோ நம்ம தரவுலேருந்து சொல்லுவோம், ஏ கோணம் ஓபிஏ கோணமும் ஓபிஸ் ஏ கோணமும் ஒன்று கொண்டு சமன், இந்த ஏ கோணமும் பி கோணமும் ஒன்று கொண்டு சமன். ஏன், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பெருமனில் சமன், இது சமபக்கம் கோணத்தேட்டம். ஆகவே இப்போ நாங்கள் அதில் இதில் எக்ஸ் போட்டதுக்கு காரணம் படுத்தணும், ஓபிஏ கோணமும் எக்ஸ் ஆகும், அது எக்ஸ் அண்டா இதுவும் எக்ஸ். ஆனால் பிரேக் பண்ணி அடுத்த தேட்டம் பயன்படுத்தி, ஆனால் என்ற சொல் பயன்படுத்தினான் எல்லாம் அதுக்காண்டி பயன்படுத்தணும் வண்டி இல்லை. இங்கே பிஓசி கோணம்ன்றது இந்த முக்கோணத்துக்கு புறக்கோணம், அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன், இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். இதில் நீங்கள் அந்த பேரோட போடலாம் இல்லை எக்ஸாக எக்ஸ்என்னும் போட்டுக்கொள்ளலாம். ஏன் என்று போட்டுக்கணும், அந்த காரணங்கள்லாம் நீங்கள் முக்கியம். முக்கோணி ஒன்றில் புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன், அது ஃபுல்லாக தோணும் புறக்கோண தேற்றம், இல்லை புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன், இதுவும் எக்ஸ். நீங்கள் இந்த ரெண்டாவது லைன் எடுத்து இருந்தாலே சரி, இதுவும் எக்ஸ், ஆகவே அந்த கோணம் ட்ரெண்ட் எக்ஸாக இருக்கும். கேட்டது அதைத்தான் ட்ரை. இப்போ பிசிஐ இணைத்து, இப்போ நாங்கள் பிசிஐ இணைக்கட்டுமா, பிசிஐ இணைப்போம், ஓகே பிசிஐ இணைச்சிட்டோம், பிசிஐ இணைத்து ஓகே. படத்தில் கீறணும், இப்போ படம் கீறி படம் கீறி இருக்கத்தான் வேணும், ஏன்னா பிசிஐ இணைக்கிறதுக்கெல்லாம் புள்ளி வருமா. பிசிஐ இணைத்து ஏபிசி 90 பாகை என காரணங்களுடன் காட்டு, ஏபிசி கோணம் இந்த கோணம் 90 பாகை என்று காரணத்தோடு காட்டுக. தரம் 10 வட்டம் தொடர்பான தேற்றம் படித்து முடித்தா அது சின்ன நேரடியாக சொல்லுவீங்க, அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆனால் இங்கே அது படிக்காமல் பார்க்குற கேள்வி, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இதில் செகண்ட் டேர்முக்கு பிறகும் படி செகண்ட் டேம் என்ன தேர்ட் டேம் படித்த பிள்ளைகள், 10ஆம் ஆண்டு முழுசாக படித்த பிள்ளைகள் இருக்கிறீங்க 11ஆம் ஆண்டுக்காரன். அதனால நான் இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இதை தரம் 10 மட்டும் படிப்பிக்கிறேன்னா நான் படிப்பிக்க சொல்ல தேவையில்லை. ரைட், இதில் ரெண்டு வகுப்பும் இருக்கிறீங்க. மூன்றாவது கேள்வி, அப்போ இது 90 பாகைன்னு காட்டணும், இது எக்ஸ் சார்பாக கொண்டு போயிட்டேன். ஸோ இந்த கோணத்தையும் எக்ஸ் சார்பாகவோ இல்லை வேறு அச்சரம் சார்பாகவோ எடுக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு வேறு ஒரு அச்சரம் வச்சுக்கொள்வோமே, இதை ஏ என்று எடுத்துக்கொண்டோம்னா அதே மாதிரி இந்த கோணமும் என்னென்று வரும், ஏ என்று வரும். ஏன், இதுவும் வேறு ஒரு இருசம பக்கம் கோணம். இப்போ இந்த ஏக்கம் எக்ஸ் சார்பாக எனக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும், அதுலேருந்து ஏ ப்ளஸ் எக்ஸை கண்டுவிட்டால் வேலை முடிஞ்சது, அது ஒரு வழி. இதை ரெண்டு எக்ஸ் என்று காண்றதன் மூலமும் இதை காணலாம்னு நினைக்கிறேன். இது ரெண்டு எக்ஸ் என்றா
முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை வந்து வந்தால் இது 90 மைனஸ் எக்ஸ் என்று வரும், இது எக்ஸ் என்று வரும். ஆகவே எங்களுக்கு அது அதுவும் ஒரு வழி. இந்த இந்த முக்கோணத்தை பயன்படுத்தினா இதை ஏன்னு வச்சுக்கொண்டு எது அச்சரத்தை பயன்படுத்துவோமா, ஏபிசி கோணம் ஏ எனின் எடுகோல் எடுத்து அதை போடணும். எனின் எது வரப்போது ஓசிபி கோணமும் ஏ ஆகும். ஏன், சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள். இப்போ நீங்கள் ரெண்டு விதமாக சொல்லலாம் இல்லையா, இந்த முக்கோணத்துக்குள்ள இருசம என்ன முக்கோண தேற்றம், முக்கோணத்தின் அகக்கோண தேற்றத்தை பயன்படுத்துனீங்களா உங்களுக்கு ஏஐ எக்ஸின் சார்பில் சொல்லிட்டு எக்ஸையும் அந்த கோணத்தையும் கூட்ட உங்களுக்கு எக்ஸ் இல்லாமல் போய் 90 வரும். ரெண்டாவது நான் பெரிய முக்கோணத்தை பயன்படுத்துகிறேன், முக்கோணி ஏபிசியில் அகக்கோணங்களை கூட்ட போகிறேன். ஒரு கோணம் எக்ஸ், எது இந்த கோணம் எக்ஸ் ட்ரை, இந்த கோணம் ஏ கோணம் எக்ஸ், அடுத்த கோணம் சி கோணம் ஏ, மற்ற கோணம் எக்ஸும் ஏயும் கூட்டுப்படுற கோணம், மூன்று கோணம் தான் எக்ஸ் ஆக ஏ. மொத்தம் 4 அச்சரங்கள் இருக்குது, 4 உறுப்புகள் இருக்குது, பட் 3 கோணம் கூட்டினா 180 பாக வரும். முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, முக்கோணியின் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாக. இதை சுருக்கினா எக்ஸும் எக்ஸும் 2x, ஏயும் ஏயும் 2 கூட்டினா 180. ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் ரெண்டால் பிரித்தாலும் சரி, இல்லை நீங்கள் ரெண்டை பொது எடுத்து பிரித்தாலும் சரி, எக்ஸ் ஆக ஏ இல்லை ஏ சக எக்ஸ் சமன் 90. ஏ சக எக்ஸ் 90 இது இது ஒரு ஏ சக எக்ஸ், அது ஒரு ஏ சக எக்ஸ், ஏ சக எக்ஸ் 90 நம்ம கேட்ட எங்களுக்கு தேவையான கோணமும் ஏ சக எக்ஸ் தானே, எது ஏபிசி கோணம். ஆகவே ஏபிசி கோணம் 90 பாகை ஆகும். கேத்திர கணித ரீதியில் இலகுவாக நிறுவக்கூடியது இதுதான். இல்லைன்னா நீங்கள் இந்த எக்ஸ் சார்பில் கொண்டு வந்துட்டும் சொல்லலாம், இலகுவான முறையில் நிறுவியிருக்கு. சரிதான பிள்ளைகள், கேத்திர கணித புல் கேள்விகளுக்கு நான் புள்ளித்திட்டம் சொல்கிறேன், இல்லை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க.